ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சென்னையில் வந்து ரெண்டாவது விமான நிலையம் வந்து அமைக்க இருக்கிறாங்க. அதை பற்றி செய்திகள் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். அந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அதாவது சென்னையில் இரண்டாவது விமான நிலையங்கள் அமைப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் தற்பொழுது ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. இந்திய விமான நிலைய ஆணையம் கிரீன்ஃபீல்டு வசதியை அமைப்பதற்காக தமிழ்நாடு அரசு சிறப்பான ஒரு 4 இடத்தை வந்து தேர்வு வந்து செய்திருக்கிறாங்க. தற்பொழுது உள்ள மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் உள்ள வசதிகளை போலவே இனிமேல் அமைக்கப்படும் ரெண்டாவது விமான நிலையத்திலையும் வசதிகள் அனைத்துமே இருக்கும் என்று அதிகாரிகள்லாம் தெரிவித்து உள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது அந்த 4 இடங்கள் வந்து என்னென்ன இடம்னா, திருப்போரூர், பாரந்தூர், பன்னூர், படலம். இந்த 4 இடங்களில் ஏதாவது ஒன்றில் தான் அந்த ரெண்டாவது விமான நிலையம் வந்து அமைய இருக்கிறதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இப்பொழுது இந்த சென்னையில் ரெண்டாவது விமான நிலையம் விரைவில் அமைக்கப்படும் என விமான போக்குவரத்துறை அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியாவும் தற்பொழுது உறுதி அளித்துள்ளார்கள். மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா போபாலில் இருந்து சென்னைக்கு நேரடி விமான சேவையை வந்து தற்பொழுது துவக்கி வைத்துள்ளார். சுமார் 3 விமானங்கள் போபாலில் இருந்து சென்னைக்கும், சென்னையிலிருந்து போபாலுக்கும் இண்டிகோ விமான சேவை தொடங்கப்படுவதாக காணொலி மூலமாக தற்பொழுது தெரிவித்துள்ளார். மேலும் இந்த காணொலியில் சென்னையில் ரெண்டாவது விமான நிலையம் வந்து விரைவில் உறுதியாக அமைக்கப்படும் என்றும், நாட்டின் அனைத்து பெருநகரங்களிலும் இரண்டாவது விமான நிலையம் தேவைப்படுவதாகவும் அவர் வந்து கூறியுள்ளார். ரெண்டாவது விமான நிலையத்திற்காக 4 இடங்களை வந்து ஏற்கனவே தமிழக அரசு வந்து பரிந்துரைத்தது. அதில் ரெண்டு இடங்களை தேர்ந்தெடுத்து மாநில அரசின், அதாவது தமிழக அரசின் பதிலுக்காக தற்பொழுது காத்திருப்பதாக மத்திய விமான போக்குவரத்து துறை ஜோதிராதித்யா சிந்தியா வந்து தற்பொழுது உறுதி அளித்துள்ளார். இதன் மூலம் விரைவில் சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் வந்து அமைக்கப்படும் என்பது உறுதியாகியுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.